Dear students, plus 2 maths, chapter 8, differentials and partial derivatives, வகையிடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுகள் பயிற்சி 8.3, exercise 8.3. இல்ல 6th sum நம்ம பார்க்க போறோம். Show that f of x, y equal to x square minus y square by y square plus 1 is continuous at every x, y in R square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டெஃபினிஷன் 8.7 வந்து கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி சி லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் டி இன் ஆர் ஸ்கொயர். அதாவது ஏ வந்து சப்செட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். இதில் வந்து எஃப் அப்படின்றது ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஆர். வி சே தட் எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் யூ கமா வி. யூ கமா வின்ற அந்த பாயிண்டில் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் டிஃபைன்ட் அட் யூ கமா வி. அதாவது யூவி அப்படின்ற பாயிண்டில் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியணும். அதே சமயத்தில் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு யூ கமா வி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எல் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஏதோ ஒரு வேல்யூ அதை நம்ம எல்லுன்னு வச்சுருக்கோம் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு மூணாவது பாயிண்ட் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஏ ஃப்ரம் ஏ டு ஆர் அப்படின்றது கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர் ஸ்கொயரில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், ஏ கமா பி எடுக்கிறோம். நம்ம யூ வி கூட எடுத்துக்கலாம். நான் ஏ கமா பி எடுத்திருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸ் ஒய்க்கு ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் டிஃபைன்டு. ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்கிது, அதனால் நம்ம டிஃபைன்டுன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி அப்படின்னு எடுக்கும் பொழுது லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏக்கு எக்ஸ் எக்ஸுக்கு ஏவும் ஒய்க்கு பியும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்குது. ஆனால் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ டிஃபைன் பண்ணுற வேல்யூ ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்குன்னா 1 இருக்குது. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈஸ் கண்டினியூவஸ் அட் எவரி பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் இன் ஆர் ஸ்கொயர். செவன்த் சம் லெட் ஜி ஆஃப் எக்ஸ் வைஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஜி ஆஃப் 0,0 இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ தட் ஜி இஸ் கண்டினியூவஸ் அட் 0,0. இதையும் நம்ம ஜி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் 0,0 சொல்ல சொல்லியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அட் 0,0 ஜி ஆஃப் 0,0 இஸ் ஈக்குவல் டு 1 இது வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களே, அதனால் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் டிஃபைன்ட் அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கு அடுத்தது லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ இது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலா தெரியும், லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 ஆஃப் சைன் எக்ஸ் பை எக்ஸ் வந்து 1 தெரியும். அதனால் இதுக்கு வந்து 1 இங்கே அப்ளை பண்ணிடும். அதுக்கு அடுத்தது இ பவர் எக்ஸுக்கு எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் 0 நமக்கு 1 தான் வரும். 1 × 1 = 1 வந்துடும். அப்போ நமக்கு இது எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே போல் 0,0 டிஃபைன் பண்ணுற வேல்யூ வந்து 1, இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூவும் 1. அதனால் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இது வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ டிஃபைன் பண்ண வேல்யூ. அண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் அட் 0,0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.